கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 558,394 ஆண் வாக்காளர்களும் 555,371 பெண் வாக்காளர்களும் 211 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளதாக பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 1,113,976 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கீதா, சாராட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடியில் தனியார் வங்கி துணை மேலாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரெங்கராஜ் என்பவர் போடியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் துணை மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காலை உணவிற்காக அவரது நண்பர்கள் அழைத்த போது நீண்ட நேரமாக கதவு திறக்காமல் இருந்ததால் ஜன்னல் வழியாக பார்த்தனர். அப்போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பூண்டி பொன்னெழில்நாதர் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஆரணி அடுத்த இரும்பேடு அருகே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பூண்டி பொன்னெழில்நாதர் கோவில் தற்போது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. தற்போது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கோவில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தை மாதம் 5ஆம் நாள் கோவில் மூலவர் பூண்டி பொன்னெழில்நாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் பக்தர்கள் காணிக்கை மூலம் புதியதாக கட்டப்பட்ட திருமண மண்டபத்தை அவர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் மேலவண்ணம் கிராமம் அருகே ஆட்டு வியாபாரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலவண்ணம் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவரின் மகன் பழனிசாமி, இவர் ஆடுகளை வாங்கி விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த பழனி வேலு என்பவரும் மது அருந்துவதற்காக கீழப்பழுவூர் கிராமத்திற்கு சென்றனர். தொடர்ந்து இருவரும் கருங்குளம் வடிகால் பாலம் அருகே அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பழனிசாமியை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மீட்டு அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கீழப்பழுவூர் போலீசார் பழனிவேலு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் ஹர்குலேனியம் எலைட் ஜேசி அமைப்பு சார்பில் 500 மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் இந்த அமைப்பு 122 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. இதையடுத்து தூத்துக்குடியில் இந்த அமைப்பு சார்பில் 500 மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வமைப்பின் 2021ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் புதிய நிர்வாகிகளும் புதிய உறுப்பினர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு தையல் இயந்திரம் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கு பேபி கிட் ஆகியவை வழங்கப்பட்டது. இதையடுத்து முதியவர்கள் ஆதரவற்றோர்களின் நலன் கருதி நகரின் 7 முக்கிய இடங்களில் உணவு பெட்டகம் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. மேலும் குழாய் நோய் தாக்கத்தாலும் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி வட்டாட்சியர் தனகுமாரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாய்முடி எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதை அறிந்து வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். இருப்பினும் காட்டு யானைகள் தொடர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டு இருப்பதால் கும்கி யானைகள் மூலம் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மதுவிலக்குத்துறை 8 போலீசாரை தாக்கிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேடச்சந்தூர் அடுத்த ஆத்துமேடு கரூர் ரோட்டில் மதுவிலக்கு தலைமை காவலர் மாரிமுத்து ரோந்து பணியில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள மதுக்கடையில் தகராறில் ஈடுபட்டவர்களை காவலர் மாரிமுத்து தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் காவலரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாமரைக்கனி, கார்த்தி, அருண், கருப்பையா, நாராயண் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கோவை உக்கடம் லாரிப்பேட்டையில் போதைப் பொருட்கள் கர்நாடகாவில் இருந்து சரக்கு வாகனங்களில் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சரக்கு ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 100,000 மதிப்பிலான 24 மூட்டை குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக அப்பாஸ் மற்றும் ஜெயினுல்லா அபுதீன் ஆகிய இருவரை கைது செய்து உக்கடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.